யாதும் ஊரே யாவரும் கேளீர், நான் உங்கள் நண்பன் அன்பரசு அமரவே. வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் ஊர் சுற்றி புராணம். கன்னியாகுமரி வரலாற்றுடன் தொடர்புடைய ஒரு இடத்தை தான் இன்றைக்கி விசிட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். 18ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இந்தியாவின் தென்கோடியில் இருந்த ராஜ்யம்தான் திருவாங்கூர் சமஸ்தானம். அதன் அரசர் ராஜா மார்த்தாண்டவர்மா. நமது கதையின் நாயகன் 1706 ஆம் ஆண்டு வேணாடு என்னும் பகுதியில் பிறக்கிறார். அன்றைய காலகட்டத்தில் கேரளத்தின் பல பகுதிகளும் வந்து தனித்தனி சிற்றரசுகளாக செயல்பட்டுக்கிட்டு வந்தது. அதில் ஒன்று தான் வேணாடு. ராஜா மார்த்தாண்டவர்மர் எல்லா சிற்றரசுகளையும் வென்று திருவாங்கூர் சமஸ்தானத்தை நிறுவினார். அப்படி விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதியில் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கன்னியாகுமரியின் குளச்சல் பகுதியும் இருந்தது. அப்படியாகப்பட்ட இந்த குளச்சல் பகுதியில் ஒரு நடைபெற்ற ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நம்ம கவனிச்சோம்னா டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஆங்கிலேயர்களின் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆகவே மலபார் பகுதிகளில், அதாவது கேரளத்தின் பகுதிகளில் இருக்கக்கூடிய சிறு சிறு ராஜ்யங்கள் கூட ஒப்பந்தம் செஞ்சு மிளகு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வேணாடு என்னும் சிறிய ராஜ்யத்தை ஆட்சி செய்து வந்த மார்த்தாண்டவர்மா என்ன பண்ணுறாருன்னா, பல போர் வீரர்கள்லாம் தன்னோட படைகளை இணைச்சி பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன ராஜ்யங்களை எல்லாத்தையும் வென்றெடுத்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை நிறுவுறாரு. 1737 ஆண்டுக்கு முன்னாடி இருந்தே இதையெல்லாம் வந்து உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு வர டச் கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, 1739 ஆண்டுகளில் ராஜா மார்த்தாண்டவர்மர் கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அது தோல்வியில் முடியுது. அதனால் கோபமடைஞ்ச அவங்க உடனடியாக போர் தொடுக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் மேற்கத்திய நாடுகளைப் போல் நம்மக்கிட்ட நவீன ஆயுதங்கள் கிடையாது. ஈட்டி, அம்பு, கேடயம் இது போன்ற ஆயுதங்களை வச்சு தான் போர் புரிவாங்க. அதனால் வந்து பல தோல்விகளை ஆரம்பத்தில் வந்து சந்திக்கிறாங்க திருவிதாங்கூர் போர் வீரர்கள். அப்படி ஆரம்பத்தில் ஜெயிச்ச டச்சு கிழக்கிந்திய கம்பெனியோட படைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, குளச்சல் துறைமுக பகுதியில் ஒரு சிறிய கோட்டையும் வெடிகுண்டு கிடங்கையும் வந்து கட்டுறாங்க, ஆயுத கிடங்கு. இங்கேருந்து அவங்களோட நோக்கம் என்னன்னு பார்த்தவா, இங்கே இருக்கிற நெசவு தொழிலையும் மிளகு தோட்டங்களையும் அழிக்கிறதா இருக்குது. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா, ராஜா மார்த்தாண்டவர்மா என்ன பண்ணுறாருன்னா, தனது மகன் ராமா வர்மா அப்படின்னு அவரோட தலைமையில் ஒரு பெரும் படையை வந்து திரட்டி குளச்சல் பகுதிக்கு அனுப்புகிறாரு டச்சுக்காரர்களுக்கு எதிராக போராடுறதுக்காக. இப்படி 1739 ஆம் ஆண்டில் ஆரம்பித்து 1941 வரைக்கும் பல கட்டங்களாக இந்த போர் நடக்குது. இதில் முக்கியமாக சொல்ல போனாக்கில், 1941 ஜூலையில் ஆரம்பித்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நடந்த போரில் டச்சுக்காரர்களுக்கு தோற்று அதனோட கேப்டன் லனோயின்றவர் தலைமையில் டச்சு படைகள் வந்து மார்த்தாண்டவர்மர்கிட்ட சரணடைகிறாங்க. அப்படி சரணடைஞ்சவங்கள மார்த்தாண்டவர்மர் என்ன பண்ணுறாருன்னா, தங்களோட படைகளுக்கு ஐரோப்பிய பாணியிலான போர் முறைகளையும் யுத்திகளையும் சொல்லித்தரணும் அப்படின்ற நிபந்தனையோடு அவர்களை வந்து உதயகிரி போர்க்கில் கொண்டு போய் சிறை வச்சிடுறாங்க. அப்படி சிறை வைக்கப்பட்ட டச்சு போர்க்கைதிகளும் கேப்டன் லனோயும் ரொம்ப அமைதியான முறையிலே நடந்துக்கிறாங்க. இதை பார்த்த ராஜான மார்த்தாண்டவர்மர் என்ன பண்ணுறாருன்னா, அவரை வச்சு வந்து தங்களோட படைகளுக்கு வந்து போர் பயிற்சி அளிக்கிறாங்க. நீங்கள் வட்டக்கோட்டைக்கு போயிருந்தீங்கன்னா அங்கே வந்து இவரை பற்றின குறிப்புகள் இருக்கும். நாமளும் அதை பற்றி போன வீடியோவில் பேசியிருக்கோம். வெடிகுண்டு தயாரிப்பிலும் போர் முறைகள்லையும் வந்து நல்ல தேர்ச்சி பெற்றிருக்கிற லனோயை பயன்படுத்தி ராஜா மார்த்தாண்டவர்மர் தங்களோட படைகளுக்கு போர் பயிற்சி அளிக்கிறாங்க. கேப்டன் லனோய் பார்த்திங்கன்னா, தன்னோட வாழ்நாள் முழுசும் வந்து மார்த்தாண்டவர்மருக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து விசுவாசத்தோடு நடந்துக்கிறாரு. அதனால் தன்னோட முழு படைகளுக்கும் அவரவே தளபதியாக நியமித்து வலிய கப்பிதன் அப்படின்ற பட்டத்தையும் கொடுக்குறாரு ராஜா மார்த்தாண்டவர்மர். இப்படி தன் வாழ்நாள் முழுவதும் மார்த்தாண்டவர்மருக்கு உண்மையாக இருந்த லனோய்க்கு உதயகிரி போர்ட்டில் தான் வந்து புதைச்சிருக்காங்க. அங்கே அவருக்கான ஒரு கல்லறையும் இருக்குது. இந்த குளச்சல் போர் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, அதுவரை இந்திய கடல்களில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த மேற்கத்தியர்களுக்கு எதிரான முதல் வெற்றி இதுவாக தான் இருக்குது. அத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க இடம்தான் குளச்சல். சரி, வாங்க இந்த குளச்சல் பகுதியை சுற்றி பார்க்கலாம். Thank you.
நீங்கள் பார்த்தது குளச்சல் ஹார்பர் அண்டு குளச்சல் பீச்சு. இப்போ வாங்க அங்கே நடக்கிற மீன் சந்தையில் போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபிஷிங் ஹார்பர், ஃபிஷ் மார்க்கெட். இங்கே வந்து ரீட்டைலருக்களுக்கு, அதாவது குறைஞ்ச பட்சத்தில் வீட்டுக்கு தேவையானவங்களுக்கு, சின்ன சின்ன கடைங்களுக்கு தேவையான மீன்கள்லாம் ஏலம் விடுறாங்க. பெரிய லெவலில் நடக்கக்கூடிய மீன் ஏலங்களை நீங்களே பாருங்கள். இது 10 அது 12 22 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
நம்மளோட அந்த கன்னியாகுமரி ட்ரிப் ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. இப்போது நான் வீட்டுக்கு கிளம்புற டைம். உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.